சென்னை வந்துள்ள 16வது நிதிக்குழுவினர் கிழக்கு கடற்கரை சாலை நெமேலியில் உள்ள கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தினை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். டெல்லியிலிருந்து மத்திய அரசின் 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் செயலாளர் ரிவத்விக் பாண்டே, உறுப்பினர்கள் அன்னி ஜார்ஜ், அஜய் நாராயண் ஜா, மனோஜ் பாண்டே, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, சௌமியா கேண்டி கோஷ் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவினர் 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ளனர். அடுத்த 5 ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி வருவாய் திட்டம் எப்படி இருக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் அதற்கான தரவுகளை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று இந்த நிதிக்குழு சேகரித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாமல்லபுரம் அடுத்த நெமேலியில் இயங்கி வரும் 15 கோடி லிட்டர் கொள்ளளவு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை குழுவினர் ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள், உற்பத்தி, பாது பயன்பாடு, வருவாய் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், எஸ்பி சாய் பிரணீத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரம்பத்தூரில் அமைந்துள்ள ஏற்றுமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களை பார்வையிட சென்றனர்.